ஹலோ வெல்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்தில் ஆக்டர் சிவகார்த்திகேயன் நடித்து வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் அயலான். அயலான் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் நேற்று நைட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரெய்லர் பற்றின சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அயலான் வந்து ஒரு ஏலியன் பேஸ்ட் ஸ்டோரி அப்படிங்கிறத ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரில் சிவகார்த்திகேயனோட கேரக்டர் எப்படின்னா பறவைகள் விலங்குகளை நேசிக்கிற மாதிரியான ஒரு நபராக இருக்கார். பார்த்தீங்கன்னா கோழிக்கு எலிக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிற மாதிரி வீட்டிலேயே நிறைய பறவைகளை வளர்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட வில்லனை காட்டுறாங்க. ஸோ வில்லன் வந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு, நம்ம பூமியில் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை அப்படியே விசுவலாகவும் காட்டுறாங்க. அது என்ன எலமெண்ட், அதை வச்சு வில்லன் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை இருக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு கெஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமியில் இறங்குற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற ஏலியனுக்கு ஆக்டர் சித்தார்த் அவர்கள் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ட்ரெய்லர் கட்டில் எஸ்கே வந்து ஏலியனை பார்த்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. என்ன பொதுவாக அமெரிக்காவை தான் அடிக்க வருவீங்க, இப்போ என்ன புதுசாக எங்கள் ஊர் அடிக்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. மேபி இந்த சீனில் தான் நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தேங்கிறத ஏலியன் எஸ்கேட்ட சொல்கிற மாதிரி இந்த கதை இருக்கலாம். ஏலியன் வந்து நான் எதுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத ஹீரோட்ட சொன்னதுக்கப்புறமா ஹீரோ அந்த ஏலியனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட கதை இருக்கலாம். ஸோ இதுவும் ஒரு கெஸ் தான், கதை வேறு மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டோரியை தாண்டி ஸ்க்ரீன் ப்ளே எவ்வளோ எங்கேஜிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் படமே இருக்குது. நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே பை கைஸ், இதை மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.